என்ன இது, இந்து மதத்துக்கு பேரே கிடையாதா? இந்து மதம் பேர் இருக்க, இந்து மதம்னு நம்ம சொல்றோம், வழக்கில் வந்து போச்சு, நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றோம். பட் இதுக்கு பேர் கிடையாதுன்றது தான் உண்மை. இந்து மதம்ன்ற பேர் எப்படி வந்தது? அயல் நாட்டுக்காரங்கள்லாம் இங்க வந்து படையெடுத்தெல்லாம் வந்த பொழுது சிந்து நதியை கடந்து வந்தாங்க. சிந்து நதியை கடந்து வரப்போ அதை தாண்டி இருந்தவங்களை அவங்க அந்த ரிலிஜன் அவங்க பிராக்டிசஸ் அதெல்லாம் பார்த்து இவர்கள் ஹிந்துக்கள், ஹிந்து மதம் அப்படின்னாங்க. சிந்துன்றது அவங்க ஹிந்துன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, அதனால இதுக்கு ஹிந்து மதம்ன்ற பேர் அப்போலேருந்து அப்படியே நிலைச்சு போச்சு. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லலாம். சனாதன தர்மம்னா தொன்று தொட்டு இருப்பது, எப்போல இருந்து இருக்குன்னு தெரியாது, அது பாட்டுக்கு ரொம்ப வருஷமா பாட்டுக்கு காலங்காலமா இருக்கு, ஆனா அதுவும் பேர் இல்லை. இதுக்கு வைதிக மதம் அப்படின்னு சொல்றோம், அதுவும் பேர் கிடையாது. இதுக்கு ஏன் பேர் இல்லை அப்படின்னா, மகாசுவாமிகள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காரு. இப்போ நாராயணசாமி வந்திருக்காரு அப்படின்னா, நீங்க நாராயணசாமி தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நாராயணசாமி உங்க பேருன்னு. நாராயணசாமி வந்திருக்காருன்னா எந்த நாராயணசாமி அப்படின்னு கேட்போம். பெங்களூர்ல இருந்து நீங்க வரதுனால பெங்களூர் நாராயணசாமி அப்படின்னு, இல்லைன்னா இங்க ராயப்பட்ட நாராயணசாமி ஒத்துருப்பா, இல்லைன்னா இன்னொரு ஆபீஸ் நாராயணசாமி ஒத்துருப்பான். இது எதுனால? நிறைய நாராயணசாமி இருக்கிறதுனால. எந்த நாராயணசாமின்ற கொஸ்டின் வருது. ஒரே ஒரு நாராயணசாமி தானே, பெங்களூர் நாராயணசாமின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான். அந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த மதம் ஒண்ணுதான் இருந்தது, அதனால இதுக்கு பேர் தேவைப்படலை. இருக்கிறதே ஒரே மதம் தான், அதுக்கு என்ன பேரு? ரெண்டு இருந்தா இது யாரு அது யாருன்னு சொல்லணும், மூணு இருந்தா சொல்லணும் இது யாரு அது யாரு அது யாருன்னு. இருக்கிறதே ஒண்ணுதான்றப்ப பேரே தேவைப்படலை.